ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோதேஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா, காலிஃப்ளவரும் பாசிப்பருப்பும் வச்சு ஒரு தேங்காய் பால் குழம்பு பார்க்க போகிறோம். அதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா, காலிஃப்ளவர் சின்ன பூவாக ஒன்று எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். பாசிப்பருப்பு பார்த்திங்கன்னா, மஞ்சத்தூள் போட்டு ரெண்டு விசில் வச்சு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா, ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு சின்ன தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். பூண்டு நாலு பல் நல்ல தோல் உடிச்சு குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பிரிஞ்சி இலை தாளிக்க நாலு பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன். இதுக்கு தேங்காய் பால் எடுக்கிறதுக்கு கொஞ்சமாக தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம பால் எடுக்கணும். இப்போ கடாயில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி காய வச்சுருக்கேன். இது கூட நம்ம இப்போ பிரிஞ்சி இலையை சேர்த்துக்கலாம். இது கூட இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் கொஞ்சமாக வதங்கிறது, வெங்காயம் சீக்கிரம் வதங்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட நம்ம பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டும் வெங்காயமும் கொஞ்சம் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இது எல்லாமே இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இது கூட நம்ம இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி நல்லா வெந்துடுச்சு. இது கூட நம்ம இப்போ காலிஃப்ளவர் சேர்த்துக்கலாம். இதை ஒரு 2 or 3 minutes நம்ம இப்போ வதக்கலாம். இப்போ காலிஃப்ளவர் வதங்கிடுச்சு. இது கூட நம்ம தேவையான தண்ணி சேர்த்து கொஞ்சம் நம்ம வேக வச்சுக்கலாம். இந்த டிஷ்க்கு தேவையான உப்பை சேர்த்துக்கலாம். காலிஃப்ளவர் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். என்ன பண்ணுறேன், இதை இப்போ நம்ம ஒரு மூடி போட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், காலிஃப்ளவர் வெந்துடுச்சு. இது கூட நம்ம வேக வச்சு வச்சுருக்க பாசிப்பருப்பை சேர்த்துக்கலாம். இதை நல்லா கிளறிக்கோங்க. இது நல்லா கொதிச்சிருச்சு. இது கூட நம்ம இப்போ தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். அரை டம்ளர் தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். நம்ம கொதி வந்த உடனேயே கொத்தமல்லி தழையை போட்டு ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப கொதிக்க வைக்கக்கூடாது தேங்காய் பால் ஊற்றி. பாருங்கள், கொதி ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம கொத்தமல்லி தழையை போட்டு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்மளோட டிஷ் ரெடி. இப்போ பாருங்கள், நம்மளோட காலிஃப்ளவர் தேங்காய் பால் குழம்பு ரெடி.